ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் விஆர் மால் போனோம். அங்கே இவ்வளோ செம சூப்பரான இண்டோர் பிளே கிரவுண்ட் இருக்குன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அதோட நேம் பிளே அண்ட் லேர்ன். உள்ளே போனதுமே எவ்வளோ அமௌண்ட்னு கேட்டோம். 1.5 மணி நேரத்துக்கு ஒரு கிட் கூட ஒருத்தருக்கு 700 ருபீஸ், இன்னும் அடிஷ்னலாக ஒருத்தங்க கூட போகணும்னா எக்ஸ்ட்ரா 100ன்னு சொன்னாங்க. அப்புறம் பே பண்ணிவிட்டு ஆதிரனுக்கு உள்ளே விளையாடும் போது போட்டுக்க ஒரு சாக்ஸ் கொடுத்தாங்க. திங்ஸ் வைக்கிறதுக்கு வெளியே நிறைய லாக்கர்ஸ் இருந்துச்சு. நாங்களும் விளையாடணும்ல, ஸோ எங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் லாக்கரில் வச்சுட்டு உள்ளே போனோம். எங்களுக்கு செம்ம குஷி. எதை எடுக்கிறது என்ன விளையாடுறதுனே தெரியல, ஏன்னா அவ்வளோ டாய்ஸ் இருந்துச்சு. அங்கே ஒர்க்கர்ஸ்லாம் போட்டுக்கிற மாதிரி ஒரு கேப்பு சூட்கேஸ்லாம் இருந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் போட்டுட்டு டேபிள் உட்காந்து விளையாடிட்டு இருந்தான். ஒரு குட்டி ஸ்கூட்டி டால் அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேம்பிளின் போனோம். 2 செக்மெண்ட்டாக இருந்துச்சு அண்ட் 2 பேஸ்கெட் பால் ஸ்டாண்டும் இருந்துச்சு. ஆதர் எனக்கு அவ்வளோவா ஜம்ப் பண்ண தெரியல, ஸோ பேஸ்கெட் பால் விளையாடிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடர் விளையாட போயிட்டோம். ஆனால் ஒன் டைம் அப்புறம் ரவி ஒன் டைம் விளையாடிட்டு நெக்ஸ்ட்டு பால் பிட்க்கு போனோம். அங்கே நிறைய பால்ஸு, அதை வாலில் ஃப்ராக் மேலே அடிக்கணும். அதுவும் ஜாலியாக இருந்துச்சு. ஆதிரன் விளையாடனோ இல்லையோ, நாங்கள் நல்லா விளையாடணும். பால் பிட்க்கு மேலே போனால் அங்கே நிறைய ஸ்பாஞ்சில் ஊஞ்சல் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் பக்கத்துலேயே ஒரு தொங்குற கொரோனா பால், அது சூப்பராக இருந்துச்சு. அதில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்புறம் ஃபேவரட் டாய் ஷாப்னு ஒரு பிளேஸ், அங்கே ஏகப்பட்ட டாய்ஸு, வேனு, பஸ்ஸு, போலீஸ் கார், லாரி, ஜீப்னு நிறைய டாய்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதில் ஆதர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாய் போலீஸ் கார் தான். அதில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் ஸ்விங் காரை பார்த்துட்டான், அதில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவனோட ஃபேவரெட் என்னன்னா கிச்சன் செட் இருந்துச்சு. அங்கே அதுக்குள்ளே குட்டி குட்டியாக பர்கரு, பீஸா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ஃப்ரிட்ஜு, கேஸ் ஸ்டவ்னு நிறைய டாய்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக இந்த பிளேஸ் தாங்க. இந்த பிளேஸ் பார்த்துட்டு தான் நாங்கள் இதுக்குள்ளே போகவே ஆசைப்பட்டோம். மணலில் பீச்சில் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. இந்த செட்குள்ளேயும் நிறைய டாய்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த டாய்ஸில் விளையாட அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அங்கே ஆதரனுக்கோ ஒரு குட்டி பையனுக்கோ ஒரு பொம்மைக்காக வாய்க்கா தகராறு ஆயிடுச்சு. அதை ஒரு வழியாக சால்வ் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே ஒரு ஸ்லைடர் வச்சிருந்தாங்க. அதில் நிறைய டைம் ஓடி போய் சறுக்கி சறுக்கி விளையாடிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரே ஜாலி தான். அப்புறம் ஒரு குட்டி வண்டி இருந்துச்சு, அதுக்கு என்ன பேர்னு தெரியல. அதில் கொஞ்ச நேரம் விளையாடினா டைம் கரெக்டாக 1.5 ஹவர் ஆயிடுச்சு. ஸோ ஆதரனை ஏமாற்றி எப்படியோ வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். அகைன் அவன் உள்ளே போகணுன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டான். ஆனால் நிஜமாகவே ஒர்த்து பிளேஸுங்க. நீங்களும் விஆர் மால் போனால் கண்டிப்பாக இந்த இண்டோர் பிளே கிரவுண்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அட்ரஸ் அண்ட் டைமிங்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா, பாய் பாய்.